கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் செருதூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அக்கரைப்பேட்டையை சேர்ந்த நான்கு மீனவர்கள் கோடியக்கரை அருகே 20 கடல் மைல் தொலைவில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு அதிவேக படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 3 பேர் நாகை மீனவர்களின் ஃபைபர் படகை சுற்றி வளைத்துள்ளனர். பின்னர் மீனவர்களின் படகில் ஏறிய இலங்கை கடற்கொள்ளையர்கள் அதிலிருந்த மீனவர்களை கத்தியால் குத்திவிட்டு படகில் இருந்த வலை, GPS கருவி மற்றும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்களை அள்ளி சென்றுள்ளனர். கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் படுகாயமடைந்த படகு உரிமையாளர் முருகன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.